இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பீசா பேஸ் வெஜ் பீசா பேஸ் இல்லாம பாபாஜிவ பீசா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போதான் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நாம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து குட மிளகா சின்ன குட மிளகா போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கார்ன் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான சால்ட் போட்டுக்கோம் சில்லி ஃபிளேக்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் ஒரிஜினம் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பாவ் பஜ்ஜி பன் வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிடுவோம் அப்ளை பண்ணிட்டோம் அடுத்து பீசா சாஸ் வெஜிடபிள் கூட கட் பண்ணி போகணும் ஆனால் எனக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நான் கட் பண்ணி போகிறேன் ஏன்னா எதை இந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் போகணும்னு தெரியாது அதனால் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸை பற்றி அது பிரெட்டுக்கு மேலே போட்டு இப்போ சீஸ் போட போகிறேன் தவிடும் பேஸ் போட போட்டுட்டோம் இப்போ அதுக்கு மேலே இந்த பிரெட்டை மூடிடுவோம் மேலையும் நம்ம பட்டர் தவிக்குவோம் பட்டர் தவிடும் மைக்ரோ ஒவன் வச்சுக்குவோம் 7 to 8 மினிட்ஸ் மைக்ரோ ஒவன் வச்சுக்குவோம் இங்கே பாருங்க ஈஸியான பாவ் பாஜி பீஸா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் எவாவது கெஸ்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கசின்ஸ் எவாவது இருந்தால் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோட்டிவேட் பண்ணுங்கள் தேங்க்யூ